வணக்கம். அதாவது நான் இன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேச போறேன். இந்த விஷயத்தினால பாதிப்படைஞ்சவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அதை உணர்த்துற மாதிரி ஒரு கதை சொல்ல போறேன். அதாவது அவன் ஒரு அரசன். அரசன் அப்படின்னு சொன்னா வந்து அவன்கிட்ட தான் அப்படிங்கிற அகங்காரம் ரொம்பவே உண்டு. ரொம்பனா ரொம்ப அதிகம் அந்த அகங்காரம். அந்த அரசன் வந்து ஒரு முறை என்ன பண்ணியிருக்கிறாப்ல அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சகாக்களோட வந்து வேட்டைக்கு போயிருக்கிறாப்புல. வேட்டைக்குன்னா ரொம்ப ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளால போயிட்டாங்க. அந்த வேட்டைக்கு போயிட்டு இருக்கிறப்போ அவன் ஒரு ஆளை சந்திக்கிறான். சந்திக்கிறாருன்னா அங்கே ஒரு இடத்துல ஒரு துறவி வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தியான நிலையில் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரை பார்க்குறான். அவர் பார்த்த உடனே அவன்கிட்ட இருந்த மந்திரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், மன்னா இந்த துறவி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பெரிய ஞானி, முக்காலத்தையும் உணர்ந்த ஒரு ஆள், நாம் அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே சரி மந்திரியெல்லாம் சொல்லிட்டாங்கன்னொடனே மன்னன் என்ன பண்ணான்னா, அந்த துறவி உட்கார்ந்து அந்த இடத்து பக்கத்தில் போய் இவனும் உட்கார்ந்துருந்தான். ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரம் போயிடுச்சு. அந்த ஆள் தியானத்துலேருந்து வெளியில் வர்ற மாதிரியே தெரியல, கண்ணை மூடிட்டே இருந்தார். உடனே இந்த மன்னன் வந்து கொஞ்சம் பொறுமை இல்லாமல் என்ன சொன்னான் சொன்னால், துறவி அவர்களே, நான் நம்ம நாட்டுடைய மன்னன், பேரரசன். சாதாரணமாக இருந்த நம்ம நாட்டை வந்து நான் வந்து பக்கத்து நாடுகள் மேலெல்லாம் படையெடுத்து அவ்வளவு நாட்டையும் ஜெயிச்சு நம்ம நாட்டை வந்து ஒரு பேரரசாக மாற்றிருக்கிறேன். நம்ம அரசை ஒரு பேரரசாக மாற்றிருக்கிறேன். அந்த பேரரசான சாம்ராஜ்யத்துக்கு நான் தான் அரசன். அது மட்டும் இல்லை, அந்த நாடுகளெல்லாம் நம்ம குடித்ததுனால நம்ம நாட்டுடைய கஜானா ரொம்பவே நிரம்பிருச்சு. அது மட்டும் கிடையாது, வெளிநாட்டுகள்லேருந்து நான் கவர்ந்து வந்த பேரழகிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து என்னுடைய அந்தப்புறத்தை அலங்கரிக்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் நான் சந்தோஷமாக இல்லை. எனக்கு எப்போ சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் வரும் அதை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாகவே சொன்னாராங்க. உடனே இந்த தியானத்தில் இருந்த அந்த யோகி இருக்கிறார் இல்லையா, அவர் கொஞ்சம் எரிச்சலோட கண் முழிச்சிட்டு கொஞ்சம் கோபமாகவே அந்த மன்னனை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா, நான் செத்தா தாயே உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கண்ணை மூடிட்டார். உடனே வந்தது பாருங்க மன்னனுக்கு கோபம், அவன் பேரரசன் இல்லையா, என்னையா நான் நம்ம நாட்டுக்கு ராஜா, நான் கேட்குறதுக்கு நீ வந்து சரியான பதில் சொல்லாமல் நீ செத்தா தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்கிறியா, இரு உன்னை கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய இடைவாளை உருவிட்டான். மந்திரிகள்லாம் கொஞ்சம் தடுத்து பார்த்தாங்க, தடுத்தா கூட மன்னனுடைய கோபம் குறையவே இல்லை. அவன் என்ன பண்ணான்னு சொன்னால், உருவி அவருடைய கழுத்தை சீவுறதுக்கு போனான். கழுத்தை சீவுற போகிற நேரத்தில் வந்து அந்த யோகி இருக்கிறார் இல்லையா, அவர் யோகி வந்து கண் விழித்து சொன்னானா, ஏய் மூடனே, நான் நான் சொன்னது என்ன இல்லை, உங்ககிட்ட இருக்கிற இருமாப்பு, அதாவது நீ நான் அப்படிங்கிற இருமாப்பை ஒழிச்சா தான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதாவது நான் அப்படிங்கிற உன்னுடைய இருமாப்பு ஒழிஞ்சா தான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராங்க. அந்த நான்கிற இருமாப்புக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் ஈகோன்னு சொல்கிறாங்க, இஜிஓ. பொதுவாக நாம் என்ன சொல்லுவோன்னா, நம்ம சம்பிரதாயப்படி வந்து ஆண்டவன் அப்படின்னாலே ஆனந்தம்னு சொல்லுவோம். இந்த ஈகோவுக்கு இன்னொரு ஒரு சின்ன பதமும் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஈகோ அப்படிங்கிறது எட்ஜிங் காட் அவுட் அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் ஈகோவா. எட்ஜிங் காட் அவுட்னா என்ன சொல்லணும் பார்க்கலாம், ஆனந்தத்தை நம்மளை விட்டு வெளியேற்றக்கூடிய நிலை. பாருங்க, ஆனந்தம்னா கடவுள், கடவுளை நம்ம விட்டு வெளியேற்றக்கூடிய நிலைக்கு பேர் தான் வந்து ஈகோவாங்க. இந்த ஈகோ நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து இந்து கலாச்சாரத்தில் அந்த வழிபாட்டு முறையில் ஒன்று வச்சுருக்குறாங்க. அதாவது கோயிலுக்கு போனால் தேங்காய் உடைப்போம். அந்த தேங்காய் உடைச்சா என்னன்னு சொன்னால், நான் இந்த தேங்காய் ஓடு மாதிரி இருக்கிற என்னுடைய அகங்காரத்தை உடைக்கிறப்போ அதுக்குள்ளேருந்து அந்த வெள்ளை பருப்பு இருக்கு இல்லையா, அழகான பருப்பு, அந்த பருப்பு மாதிரியும் அந்த இனிய நீர் போலவும் என் வாழ்க்கை சந்தோஷமாக மிக்கதா மாறும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் வந்து அந்த கோயிலில் வந்து தேங்காய் உடைக்கிற கலாச்சாரம் கூட வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களாம் சொல்கிறாங்க. சரி, ஈகோவை பற்றி பேசுகிறப்போ எனக்கு தாகூர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவமும் ஞாபகத்துக்கு வருது. அதாவது ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாட்களுமே வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இரவு நேரங்கள்லன்னா ஒரு 7 மணிக்கு போல், அதுவும் ஒரு இளம் பனி வீசுகிற அந்த நேரத்தில் வந்து என்ன செய்வாராங்கன்னா, யமுனா நதியில் வந்து படகுல கொஞ்சம் தூரம் போகிறது அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
அது படகு அப்படின்னு சொன்னால் அங்கேயே ஒரு சின்ன அறையும் வச்சிருப்பார் அந்த படகு அறை. அதில் உட்காந்து அவர் என்ன பண்ணுவாரான் சொன்னால் நல்ல நல்ல கவிதைகள்லாம் எழுதுவாராம். அப்படி தான் அன்றைக்கி அவர் என்ன பண்ணியிருக்கிறார் சொன்னால் அவருடைய படகில் எடுத்துகிட்டு அவர் கொஞ்சம் தூரம் யமுனா நதியில் வந்து பயணம் செஞ்சுருக்கிறார். பயணம் செய்கிற நேரத்திலே வந்து அவருடைய படகு அறைக்குள்ளால் உட்காந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில், சின்ன மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் வந்து கவிதை எழுதுறதுக்கு முயற்சி பண்ணாராம். அன்னைக்கு என்னவோ தெரியலை, அவருக்கு என்ன மூடு இருந்துச்சோ தெரியலை, கவிதையே வரலையா. அவர் எவ்வளவோ யோசித்து பார்த்தாலும் அவருக்கு கற்பனையே திரண்டு வரலையா. உடனே என்ன பண்ணாலும், சரி இன்னைக்கு நம்ம கிளம்பி எழுந்து அப்படி தான், நம்ம கொஞ்ச நேரம் வேணா இந்த தண்ணீரை நதியை வந்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த மெழுகுவர்த்தியை ஃபூ அப்படின்னு சொல்லி ஊதி அணைச்சிட்டு வெளியில் போகலாம்னு நினச்சிருக்கிறாரு. அந்த என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால், அந்த மெழுகுவர்த்தியை அவர் ஊதி அணைச்ச உடனே அன்னைக்கு வந்து பௌர்ணமியா, அந்த பௌர்ணமியில் என்ன சொல்லும் பார்க்கலாம், அந்த நிலவு வெளிச்சம் வந்து அந்த அறைக்குள்ளால் வந்திருக்குது. இந்த அழகான நிலவு வெளிச்சம் அறைக்குள்ளால் வந்து வெளியில் வந்து என்ன சொல்லுங்க பார்க்கலாம், யமுனா நதி இளம் பனி வீசுது, கொட்டிச்சு தான் பார்க்குங்க கவிதை அவருக்கு வந்து, கவிதை வந்து அருவி மாதிரி கொட்டிச்சுதாங்க. சரி, இந்த சம்பவத்துக்கும் ஈகோவுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அது எனக்கும் கேட்குது. ஆமாங்க, எப்படி ஒரு சின்ன மெழுகுவர்த்தியுடைய வெளிச்சம் வந்து நிலவு வெளிச்சத்தை வந்து தாகூர் கண்ணிலிருந்து மறைச்சதோ அது மாதிரி தாங்க இந்த அற்ப ஈகோ இருக்கு இல்லையா. அந்த ஈகோ அப்படிங்கிறது நில அளவுக்கு சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கையிலிருந்து மறைக்குங்க. உண்மைதானே நண்பர்களே? ஆகவே அகங்காரத்தை கொள்வோம், ஆனந்தத்தை வெல்வோம். நன்றி, வணக்கம்.